ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பகவதி கிச்சன் நான் மாலா பாலசுப்ரமணியன் அனைவருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து தீபாவளி ரெசிபி செஞ்சு காட்ட போறேன் முதல்ல நான் செஞ்சு காட்டக்கூடியது நெய்மசூல் பாக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாயில் போட்டாலே நல்லா வந்து மெல்ட் ஆகும் கறி அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியா இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க பிரிப்பரேஷனை பார்க்கலாம் நெய் மைசூர் பாக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து நான் இங்கே ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டால் கூடை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது தான் மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ செய்முறையை பார்க்கலாம் இப்போ பேனில் கடலை மாவை கொட்டிட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணணும் இப்போ இதை வந்து ஒரு ஜல்லடலை ஜல்லிச்சுக்கணும் அந்த கட்டி இல்லாமல் வரும் அப்போ தான் ம மைசூர் பாக்கு ஜல்லிச்சு எடுத்துட்டு இதில் வந்து அரை கப்பு நெய்யை ஊற்றி நல்லா வந்து ஸ்மூத் பேட்டராக கலந்துக்கணும் பாருங்க ஸ்மூத் பேட்ராக வருது இப்போ அதே பேனில் சர்க்கரையை கொட்டிட்டு அரை கப்பு தண்ணி ஊற்றி சுகர் சிரப் பண்ணணும் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இப்போ அந்த கடலை மாவு அதில் கொட்டிட்டு கடல் மாவு கரைசலை நல்லா கிண்டணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் கிண்டணும் இது நான் ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் நடு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஒரே வாட்டி நெய் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணணும் நான் ஸ்டிக்கர் பேனாக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் ஆட் பண்ணணும் இப்போ நான் ஒரு கேக் டின்னில் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வருதுல்ல இதுதான் கரெக்டான பதம் இப்போ அந்த கேக் டின்னில் இந்த மைசூர் பாக்களவை கொட்டிட்டு நல்லா ஆற விடணும் பிறகு இப்போ பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து ஸ்கொயராக கட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னா அதை கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயரோ ரெக்டாங்குலரோ பாருங்கள் ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான கீ மைசூர் பாக்கு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ